பார்க்க போறது கான்கிரீட் மிக்ஸ் டிசைன் as per IS 10262. இதோட ப்ரொசீஜர் சொல்லிட்டு அப்படியே சைட் பை சைட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். ப்ரொசீஜர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த் ஆஃப் மிக்ஸ் டிசைன் FCK-ன்றது FCK+1.635S. இது IS 10262ல கிளாஸ் 3.2ல இருக்கு. இங்க FCK-ன்றது M20, M30, M40 இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் டிசைன் பண்ணுவோம்ல, அதில் அந்த 20, 30, 40 இதெல்லாம்னா FCK-ன்ற வேல்யூஸ். இந்த வேல்யூஸ் கூட 1.65S அப்படின்ற வேல்யூ நம்ம ஆட் பண்ணி தான் டார்கெட்டட் மீன் ஸ்ட்ரென்த் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். இந்த S-ன்ற வேல்யூக்கு கான்கிரீட்டோட கிரேடை பொறுத்து, அதாவது M10-லேருந்து M55 வரைக்கும் இருக்க கிரேட்ஸை பொறுத்து எஸ் அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வேல்யூ மாறும். இப்போ M10-லேருந்து M15-க்கு 3.15, M20-25-க்கு 4, M30-லேருந்து 55 வரைக்கும் 5 அப்படின்ற வேல்யூஸ் மாறும். இது வந்து டேபிள் 1 IS 10262-ல இருக்கு. இந்த வேல்யூ ஆட் பண்ணி நம்மளுக்கு FCK ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ வந்து நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் அப்படின்ற யூனிட்டில் நம்மளுக்கு வேல்யூ வரும். நெக்ஸ்ட்டு வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ. வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் நம்ம சூஸ் பண்ணி ஆகணும். பட் எம்எஸ் ஷெட்டி கான்கிரீட் டெக்னாலஜி புக்கில் உங்களுக்கு ஒரு கிராஃப் இருக்கும். அந்த கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா FCK அதாவது கான்கிரீட்டோட ஸ்ட்ரென்த் வெர்சஸ் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ, இந்த வேல்யூ யூஸ் பண்ணி நம்மளோட கான்கிரீட் ஸ்ட்ரென்த் நம்ம என்ன சூஸ் பண்ணுறோமோ, ஒரு 20-ன்ற போது இந்த மாதிரி கிராஃப் வச்சு நம்மளால இந்த வேல்யூஸ் நம்ம எடுத்துக்க முடியும். வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தேர்ட் ஸ்டெப் வந்து என்ட்ராப்ட் ஏர். என்ட்ராப்ட் ஏர் வந்து கோர் செக்ரிகேட்டோட சைஸ் மேக்ஸிமம் சைஸ் நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து மாறும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கோர் செக்ரிகேட் 10-க்கு 3%, 20-க்கு 2%, 40-க்கு 1% அப்படின்ட்டு மாறும். இதை நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு M³ நம்ம வால்யூம் கன்சிடர் பண்ணுறோன்ற போது, இதை நம்ம எப்பவுமே மிக்ஸ் டிசைன் பண்ணும்போது ஒரு M³க்கு தான் நம்ம கண்டுபிடிப்போம். அதில் நம்ம வால்யூமை வந்து சப்ராக்ட் பண்ணி ஆகும். 1-3%, அதாவது இந்த கோர் செக்ரிகேட்டோட சைஸை பொறுத்து அந்த பர்சன்டேஜை நம்ம ஒரு M³க்கு எத்தனை பர்சன்டேஜ் நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி சப்ராக்ட் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு வாட்டர் கண்டென்ட். வாட்டர் கண்டென்ட்டும் டேபிள் 2 IS 10262 இருக்க கோர் செக்ரிகேட் சைஸை பொறுத்து வாட்டர் கண்டென்ட் மாறும். 10-க்கு 2-க்கு 186, 10-க்கு 186, 40-க்கு 165. இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட்டை பொறுத்தும் ஜோன் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட்டை பொறுத்தும் இந்த பின்ற வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ இதெல்லாம் நம்ம பண்றதுக்கு முன்னாடி ஜோன் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஜோனை பொறுத்து தான் நம்மளுக்கு பர்சன்டேஜ் மாறும். இந்த ஃபைன் டு டோட்டல் அக்ரிகேட் ரேஷியோ அப்படின்னா என்னன்னா, டோட்டல் அக்ரிகேட் மொத்த அக்ரிகேட் அதாவது ஃபைன் கோர்ஸ் அக்ரிகேட் ரெண்டும் சேர்ந்ததுல ஃபைன் அக்ரிகேட் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்றது தான் இந்த வேல்யூஸ். இந்த வேல்யூஸ் வந்து கோர்ஸ் அக்ரிகேட்டோட சைஸை பொறுத்து ஃபைன் அக்ரிகேட்டோட ஜோனை பொறுத்து மாறும். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஸ்டெப் கரெக்ஷன் ஃபார் வாட்டர் கண்டென்ட். பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் ஆஃப் வாட்டர் கண்டென்ட்டும் கரெக்ஷன் டு ஃபார் ஃபைன் டு டோட்டல் அக்ரிகேட் ரேஷியோவும் ஒன்றாவே வரும். இது வந்து ஜோன் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட்டையும் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆஃப் காம்பாக்ஷன் ஃபேக்டர், இன்க்ரீஸ் ஆஃப் டிக்ரீஸ் ஆஃப் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ, அதுக்கப்புறம் ரவுண்டட் அக்ரிகேட், இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பொறுத்து இந்த வேல்யூ வந்து கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ ஃபைன் அக்ரிகேட்டோட ஜோனை பொறுத்து வாட்டர் சிமெண்ட் ரேஷியோவில் எந்த கரெக்ஷனும் பண்ண தேவையில்லை.
ஆனா பர்சன்ட் ஃபைன் டு டோட்டல் அக்ரிகேட் ரேஷியோல கரெக்ஷன் இருக்கு. ஜோன் 1, ஜோன் 2, ஜோன் 4க்கு கரெக்ஷன் இருக்கு, ஆனா ஜோன் 3க்கு கரெக்ஷன் தேவையில்லை. இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆஃப் காம்பாக்ஷன் ஃபேக்டர். இப்போ காம்பாக்ஷன் ஃபேக்டர் வந்து என்ன பண்ணும்னா வாட்டர் கண்டென்ட்ட தான் இன்க்ரீஸ் பண்ணும். அது வந்து காம்பாக்ஷன் ஃபேக்டர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். இந்த பர்சன்டேஜோட வேல்யூ வந்து வாட்டர் கண்டென்ட் நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ வச்சு நம்ம அடிஷன் பண்ண வேண்டியிருக்கும். இத்தனை பர்சன்டேஜ் நம்மளுக்கு காம்பாக்ஷன் ஃபேக்டர் லெஸ் ஆகணும் அப்படின்ற போது மைனஸ் 3% பண்ண வேண்டியிருக்கும். காம்பாக்ஷன் ஃபேக்டர் அதிகமாக வேணுன்ற போது நம்ம +3% பண்ண வேண்டியிருக்கும். இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆஃப் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ. வாட்டர் சிமெண்ட் ரேஷியோவில் நம்மளுக்கு கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். வாட்டர் சிமெண்ட் ரேஷியோவில் நம்மளுக்கு கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்ற போது, அதாவது ஸ்ட்ரென்த்தை நம்ம மாற்றணும் அப்படின்ற போது வாட்டர் சிமெண்ட் ரேஷியோவில் கரெக்ஷன் தேவையில்லை. ஆனால் டோட்டல் ஃபைன் டு டோட்டல் அக்ரிகேட் ரேஷியோவில் நம்ம 1% கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். மைனஸ் 15 kg கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஃபைன் டு டோட்டல் அக்ரிகேட் ரேஷியோவில் -7% கரெக்ஷன் பண்ணியிருக்கும். இது நம்மளுக்கு மேக்ஸிமம் தேவைப்படாது. ஃபைனல் 8th ஸ்டெப்புக்கு பார்த்தீங்கன்னா ஃபைன் அக்ரிகேட்டோட வேல்யூ, கோர்ஸ் அக்ரிகேட்டோட வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். பட் இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சிமெண்டோட வேல்யூ தெரியணும். சிமெண்டோட வேல்யூ வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா வாட்டர் கண்டென்ட் நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ ஸ்டெப் 2ல நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். இந்த ரெண்டு வேல்யூ நம்மளுக்கு டிவைட் பண்ணோம்னா சிமெண்டோட வெயிட் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இந்த சிமெண்டோட வெயிட் தெரிஞ்சிருச்சு, வாட்டர் கண்டென்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூ தான், அதாவது கரெக்ஷன் பண்ண வாட்டர் கண்டென்ட் தான் நம்ம எடுத்துக்கணும் ரெண்டு வேல்யூஸ்க்குமே. அதாவது இங்கே டபிள்யூ ஸ்டெப் 6ல வந்து டபிள்யூ மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் சிமெண்ட் இந்த கால்குலேட்டட் வேல்யூ அப்ளை பண்ணிக்கணும். SC அப்படின்றது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் சிமெண்ட். Pன்றது நம்ம 7th ஸ்டெப்ல கரெக்ஷன் பண்ண P வேல்யூ. SFA வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் ஃபைன் அக்ரிகேட். SCA வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட். திரும்ப SFA வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் ஃபைன் அக்ரிகேட். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோர்ஸ் அக்ரிகேட்டோட வேல்யூ நம்மளுக்கு டைரக்ட் ஃபார்முலாவில் வேல்யூ அப்ளை பண்ணால் தெரிஞ்சிடும். ஆனால் ஃபைன் அக்ரிகேட்டுக்கு மட்டும் இந்த வேல்யூஸை நம்ம அங்கே மூவ் பண்ணி கால்குலேட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். Vயோட வேல்யூ மட்டும் நம்ம 1 m³க்கு நான் சொன்ன மாதிரி வேல்யூ Vயோட வேல்யூ வால்யூம் ஆஃப் கான்கிரீட் வந்து நம்ம 1 m³க்கு எப்பவுமே கண்டுபிடிப்போம். இந்த இங்கே வர Vயோட வேல்யூவில் ஸ்டெப் 3க்கு என்ட்ராப்ட் ஏர் லெஸ் பண்ணோம் பார்த்தீங்களா. அப்போ இப்போ நம்ம சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு 2% எடுத்துக்கிறோம் அப்படின்ற போது வால்யூம் வந்து 0.98 m³ மாறிடும். இந்த வேல்யூவை தான் நம்ம வீல சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைன் அக்ரிகேட் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ஃபைனலாக நம்மளுக்கு சிமெண்டோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு, கோர்ஸ் அக்ரிகேட்டோட வேல்யூ கிடைச்சிருச்சு, ஃபைன் அக்ரிகேட்டோட வேல்யூ கிடைச்சிருச்சு, வாட்டர் கண்டென்ட் நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்ச மாதிரி கரெக்டட் வாட்டர் கண்டென்ட் வேல்யூ கிடைச்சிருச்சு. மிக்ஸ்டு டிசைனோட ஃபைனல் வேல்யூஸ்.